உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற சன் டிவியினுடைய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள். தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். வழக்கமா எனக்கு முன்னாடி ராஜா சார் பேசுவாரு, நல்லா அவரை மறுத்து சொல்லலாம், எவ்வளவு சொன்னாலும் தாங்குவாரு. ஓ, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க, எவ்வளவு சொன்னாலும் தாங்குவாரு. ஆனா இப்ப எனக்கு முன்னாடி பேசி இருப்பது ஒரு இளைஞர். நல்லா பேசுனீங்க தம்பி, நல்லா பேசுனீங்க. ஆனா எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, நீங்க ஜூனியரா இருக்கீங்கல்ல, ஒரு வழக்கறிஞர், அலுவலகத்தில் ஜூனியராக இருக்கீங்க, நிறைய இங்கே வழக்கறிஞர்கள் இருப்பீங்க. எப்பவுமே ஒரு வக்கீல் ஆஃபீஸ் வந்து சாயங்கால நேரத்தில் தான் ரொம்ப பிஸியாக இருக்கும், பயங்கர பிஸியாக இருக்கும். ஆனால் பாருங்களேன், இந்த தம்பி மாத்திரம் பீச்சுக்கு போய் பார்த்துருக்கார். பீச்சுக்கு போனால் கூட பரவாயில்ல, அங்கே போய் ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தால் அது கணவன் மனைவியா, காதலன் காதலியா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ற அளவு பக்கத்துல உட்காந்து பாத்துருக்கார். அவர் தொழிலே அதான். எம்பிஏ படித்தவர்களை விட அந்த பூ விற்கிற அக்காவுக்கு தான் நல்ல மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்குன்னு வேற சொல்றார். எம்பிஏ படிக்கிறவன் ஆபீஸ்ல அந்த நேரம் பிஸியா இருக்கான், பூ விற்கிற அக்கா அந்த நேரத்துல பூ வித்துட்டு இருக்கு, காதலனும் காதலியும் காதலிக்கிறதுல பிஸியா இருக்காங்க. என்ன கழுதைக்கு நீங்க அங்க போய் உட்காந்துருந்தீங்க? இதுக்கப்புறம் வேற இன்னொருத்தர் வரப்போறாரு அந்த அணிக்கு. தம்பி பேசும்போது சொல்றாரு, வருஷத்துக்கு 2 லட்சம் இன்ஜினியர் வெளியில வராங்க, ஹெலிகாப்டர் வந்து இத்தாலியில இருந்து வாங்கிட்டு இருக்கோம். தம்பி, அப்போ நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா? வக்கீல் தான் சார். நம்முடைய சந்திராயனை உருவாக்கி அத்தனை இன்ஜினியர்ஸும் இந்தியாவில படிச்ச இளைஞர்கள். தம்பி, என்ன சொல்றீங்க நீங்க? நிலவினுடைய பின்பகுதியில் சவுத் போல போய் லேண்டரை இறக்கின முதல் நாடு நம்முடைய நாடு என்றால், தேசத்திலே படித்த என்ஜினியர் செஞ்சதுங்க, வெளிநாட்டுல இருந்து வந்து யாரும் அதை செய்யலைங்க. தம்பி வந்து ஊரை சுத்தி கடை வாங்கி ஒருத்தரை பள்ளியில சேர்த்திருக்காங்க. ஏன், நம்முடைய அரசு பள்ளிகள் எவ்வளவு தரத்தோடு நிகழ்கின்றன, திகழ்கின்றன, எவ்வளவு நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க, எதுக்கு ஊரை சுத்தி கடை வாங்குறீங்க நீங்க? நம்ம வீர முத்து வேலை அரசு பள்ளியில படிச்சு வந்தவர் தானே தம்பி. சரிவங்க, இவராவது பரவாயில்ல, தம்பி கொஞ்சம் வயதுல சிறியவர், இந்த இளமையில அப்படிதான். கவிதா தங்கச்சி இன்னைக்கு பேசியிருக்கிற பேச்சு இருக்கு பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் புலவர் பேசினதை கூட இதெல்லாம் நாங்கள் வசந்த மாளிகையிலேயே கேட்டுட்டோம். ஏன்னா அவர் கத்தி பேசினாராம். அவராவது கொஞ்சம்தாம்மா கத்தி பேசினாங்க. நீங்கள் கத்தி கத்தி பேசுனீங்க. எப்பவுமேங்க வழக்கறிஞர் தம்பிக்கு தெரியும், பொய் இருக்கிற இடத்துல சத்தம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். வடநாட்டு சகோதரர்கள் இங்கே வந்துட்டு நீ ஓரமாக உட்காருன்னு சொல்கிறாங்களா? ஐயா, நான் சென்னையில் இருக்கேயா, எங்கள் ஊர் முழுக்க மெட்ரோ ரயில் வேலை நடந்துட்டுருக்கு. அந்த சகோதரர்கள், வடநாட்டிலிருந்து வந்த சகோதரர்கள், காலையில் 5:30 ராத்திரி 8 மணி மட்டும் வேலை செய்கிறாங்க, கஷ்டமான வேலை. இதே மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்கு ஒரு 50 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தா யார் வேலை செஞ்சுருப்பாங்க சொல்லுங்கள்? நம்முடைய மாநிலத்துக்காரர்கள் இன்றைக்கியே அவங்க செய்யலை, அவங்க படிச்சுட்டாங்க, மேலே போயிட்டாங்கய்யா. அவன் படிக்கலை, அதனால் வந்து செய்கிறாங்க. மேலும் மேலும் சொல்றாங்க, நேரு வந்து நிறைய படித்தார், ஆனால் நேருவுக்கு பின் வந்த காமராஜர் தான் அடுத்த பிரதமரை முடிவு செய்தார், அடுத்த பிரதமரை முடிவு செய்கிற காமராஜ் படிக்காதவர் தான், ஆனால் இந்த தமிழ்நாட்டில் அத்தனை பேரையும் படிக்க வைக்க வேண்டும் என்று காமராஜர் ஏன் நினைத்தார்? படிப்பின் அருமை அவருக்கு தெரிந்திருந்தது, என்னுடைய அணியிலே பேசுகிற 2 பேருக்கும் தெரிந்திருக்கிறது, ஆடியன்ஸ்ல இருக்கிற உங்களுக்கு தெரிந்திருக்கிறது, நடுவருக்கு தெரிந்திருக்கிறது. சொல்ல முடியாது. 3 பேருக்கு மட்டும் தெரியலன்னா எந்த ஊர் தில்லாலங்கடி வேலை இது? அவங்க கேட்கறாங்க, 5,000 ரூபாய் இருந்தா இந்த கடை போடலாம், 50 லட்சம் ரூபாய் அந்த கடை போடலாம் சொன்னீங்கல்ல கவிதா. ஆமா ஆமா சொன்னீங்களா. அவ்வளவு ஈஸியாமா கடை போடுறது? லைசன்ஸ் வாங்கிடுவீங்க, வாங்கிடுவீங்க நீங்க, வாங்கிடுவீங்க, பேங்க்ல போய் லோன் வாங்கிடுவீங்க நீங்க. ஐயா, இவங்க சொல்றது மாதிரி படிக்காதவர்கள் வெற்றி பெறுவது என்பது எளிதா என்ற கேள்வியை இந்த மன்றத்தில் நான் வைக்கின்றேன். கிராமத்தில் இருந்து வந்த எல்லாரும் இளையராஜாவாக ஆகிவிட முடியுமா?
பள்ளி படிப்பை பாதியிலே முடித்த ஏஆர் ரஹ்மானுக்கு ஆஸ்கார் விருது கிடைத்தது. அதனால் பள்ளி படிப்பை பாதியிலே கைவிட்ட அத்தனை பேர் ஆஸ்கார்ல இருந்து வாங்க வாங்க உங்களுக்கு விருது தரணும்னு கூப்பிடுறாங்களே. வெற்றி பெற்றவர்கள் இந்த மானுட திரளில் ஒரு விழுக்காடு கூட இருக்க மாட்டார்கள். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்க மூணு பேரும் வெற்றி பெற்றவர்களை எடுத்து அதுல படித்தவங்க யாரும் படிக்காதவங்க யாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், தோல்வியுற்றவர்களில் பாருங்கள், படித்தவர்கள் எத்தனை பேர், படிக்காதவர்கள் எத்தனை பேர் என்று பாருங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த கேள்வி வருதுங்கய்யா, படித்தவன் என்ன செஞ்சு கிழிச்சான், அவன் ஜெயிக்கலையா இவன் ஜெயிக்கலையா, நான் ஏன் படிக்கணும். இப்படி கேட்கிறவர்களில் பல பேர் ஏற்கனவே வசதியா இருக்கிறவங்க ஐயா, ஏற்கனவே ஒரு வசதிக்கு வந்துட்டோம். அந்த குழந்தைகள் ஒருவேளை படிக்காவிட்டால் கூட அந்த குழந்தைகளை தாங்கி பிடிக்கவும் தூக்கி பிடிக்கவும் பணமும் பதவியும் அதிகாரமும் அந்த குடும்பத்தில் ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் நீங்க இந்த கேள்வியை கேட்கறத பார்த்து நாளைக்கு எந்த பிடிப்பும் இல்லாத எங்களுடைய சகோதரர்களும் இதை சொல்ல ஆரம்பித்தால் அவர்கள் கீழே விழுந்து விட்டால் அவர்களை தாங்கி பிடிக்க யார் இருக்கிறார்கள். பள்ளத்திலே விழுந்து கிடந்த ஒரு சமூகத்தை மேலே எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கல்வியை தவிர வேறு என்ன இருக்கிறது என்று அடுத்து பேசுகிறவர் வந்து பதில் சொல்லணும். சார், படிக்காதவன் வெற்றி பெறுவது ஒரு ஆக்சிடென்ட், அது ஒரு விபத்து, அது ஒரு ப்ராபபிலிட்டி, சில பேருக்கு நடக்கும். ஆனால் பாக்கி இருக்கிற 99 விழுக்காடுக்காரர்களும் முறையாக படித்தால் தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதனால்தான் பாரதிதாசன் சொன்னார், மலை வாழை அல்லவா கல்வி என்று கேட்டார் அவர். கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அந்த நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை என்று இத்தனை பேர் சொல்லி போன பிறகு கவிதாவையும் ராஜா அவர்களையும் பார்த்து கேட்கிறேன், நீங்கள் படித்து உங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து, அந்த தம்பி வக்கீலுக்கு படித்து, நீங்கள்லாம் உங்களை சேஃபாக வச்சுப்பீங்க, பாக்கி இருக்கிறவெல்லாம் 5000 ரூபாய் கடை வைக்கணும், 5000 ரூபாய்க்கு அது பண்ணணும், பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடணுமா, என்ன நியாயமா இது, கோழி பண்ண வைக்கணும், கோழி பண்ண வைக்கணும். சமூகம் என்பது படிப்பினால் மாத்திரம்தான் உயர முடியும். மானுட சமத்துவம் என்பதுதான் அறங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த அறம். அந்த சமத்துவம் வர வேண்டும் என்று சொன்னால் படிப்பை தவிர நமக்கு வேறு கதி இல்லை. பெருமக்களே, இவர்கள் பேசுகிற பேச்சை கேட்டு நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் தீபாவளியிலிருந்து பள்ளிக்கு போக மாட்டேன்னு சொன்னால் கொன்றுவேன், போயே ஆகணும் என்று சொல்லுகிறவர்கள் தான் நல்ல தகப்பனாக நல்ல தாயாக இருக்க முடியும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம்.